Hi friends, welcome. Welcome to Vani Cooking and Lifestyle. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பீட்சா சாஸ் வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க அது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காம Subscribe பண்ணிருங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வீடியோவை skip பண்ணாம பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட்ல வந்து ஒரு ரெண்டு தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி, நல்ல பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க. அதுல சென்டர்ல இருக்கிற அந்த ஹார்டான பார்ட்ட மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க. கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், அதையும் அந்த ஹார்டான பார்ட்ட கட் பண்ணிட்டு நம்ம நாலு பீஸா அதை கட் பண்ணி எடுத்துக்கோம். கூடவே ஒரு இன்ச் இஞ்சி எடுத்துக்கோம். ஒரு ஆறு பூண்டு, ஆறு பல் பூண்டு எடுத்துக்கோம். ஒரு பச்சை மிளகாய், ரெண்டு காஷ்மீரி சில்லி எடுத்துக்கோங்க. இதை இப்போ பாயில் பண்ணுறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம பாயில் பண்ண போகிறோம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து பாயில் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் ஒரு மூடி வச்சு 5 ல் இருந்து 6 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கலாம். இத இப்போ 6 நிமிஷம் கழிச்சு நம்ம எடுக்கிறோம். இப்போ பாருங்க நல்லா குக் ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜில் நல்லா நம்ம அதை ஆற வச்சு நல்லா ஒரு மிக்சி ஜாரில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதை வந்து சாஸாக ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 ல் இருந்து 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா இது வந்து ஒரு அகலமான பாத்திரமா வச்சுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் நல்லா தெரிக்காமல் இருக்கும் உங்களுக்கு. இப்போ இதை வந்து நல்லா நம்ம குக் பண்ணணும். 10 to 12 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் குக் பண்ணலாம். இதை தெரிக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி ஒரு மூடி வச்சு கூட நீங்கள் வந்து குக் பண்ணுங்கள். ஆனால் அப்பப்போ நம்ம அந்த மாதிரி கிளறி விட்டுருங்க, இல்லைன்னா கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி ஆயிரும். இது நல்லா குக் ஆகிறதுக்கு 10 ல் இருந்து 12 மினிட்ஸ் வரைக்கும் எடுக்குங்க. நல்லா உங்களுக்கு கலர் நல்லா சேஞ்ச் ஆயிரும். அதே மாதிரி பாத்திரத்துலேயும் நல்லா ஒட்டாமல் வர ஆரம்பிச்சிடும். பாருங்க இப்பவுமே நல்லா அந்த மாதிரி ஆயிருக்கு. நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா கலருக்காகவும் நல்ல காரசாரமாக இருக்கிறதுக்காகவும் சில்லி பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே சுகர் வந்து சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் போல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா குக் ஆனதுனால தான் நமக்கு அந்த பாத்திரத்தில் வந்து ஒட்டாமல் நல்லா வருது. லாஸ்ட்டாக ஃபைனல் டச்சிங்க்கு நம்ம பீஸா சீசனிங் கடையில் கிடைக்குது, இல்லை ஒரிகானோ பவுடர் அந்த மாதிரி நம்ம ஃப்ளேவருக்காக நீங்கள் வந்து நல்லா சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட சாஸ் வந்து ரெடி ஆயிரும். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம வீட்டிலையே செஞ்சோம்னா நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடு இருக்கும். இது வந்து நீங்கள் வந்து பிரெட் பீஸாக பண்ணிக்கலாம், இல்லை பீஸா பண்ணிக்கலாம், இல்லை நம்ம வந்து நார்மலாக வந்து தோசையில் அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் இது கண்டிப்பாக பிடிக்கும். அப்படி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட உங்கள் கமெண்ட்ஸ் கூட எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.